ஒருத்தர் டீ கடையில் நின்று டீ குடிச்சிட்டு இருக்காராம். டீ குடிச்சிட்டு இருந்தவர் பார்க்கும்போது முன்னாடி வந்து ஒரு ஊர்வலம் ஒன்று போயிட்டுருக்கு, சாவு ஊர்வலம். முன்னாடி வந்து ஒரு சாவுப்பட்டி இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு சாவுப்பட்டி இருக்குது, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கருப்பு நாயோட போயிட்டுருக்காரு, அதுக்கு பின்னாடி பார்த்தா 200 ஆம்பளைங்க போயிட்டுருக்காங்க. இவர் பார்த்த இவருக்கு ஆர்வம் தாங்க முடியல, சரி அவர்கிட்ட போய் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன கேட்குறாருன்னா, பிரதர் கோச்சிக்காதீங்க, இந்த டைமில் வந்து கேட்கக்கூடாது, இருந்தாலும் கேட்குறேன், முன்னாடி போகிற சாவுப்பட்டி யாருது அப்படின்னோடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, அது என் ஒய்ஃப் இதுங்க அப்படின்றாரு. ஒய்ஃபா எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது இங்கே நிற்கிற இந்த கருப்பு நாய் இந்த நாய் கடிச்சு கொண்டுடுச்சு அப்படின்றது. அப்படியா, அப்போ பின்னாடி இருக்க சாவுப்பட்டி யாருது அப்படின்னு கேட்ட உடனே, அது எங்கள் மாமியாருதுன்னு. மாமியாரா, மாமியார் எப்படி செத்தாங்கன்னு, என் ஒய்ஃபை காப்பாற்ற போனாங்க அப்போ இந்த நாய் கடிச்சு கொண்டுடுச்சிங்க அப்படின்றாரு. இவர் டக்குன்னு என்னென்னா, ஒய்ஃபையும் கொண்டுடுச்சு நாயும் ஒய்ஃபையும் கொண்டுடுச்சு ஒய்ஃபோட அம்மாவையும் கொண்டுடுச்சா, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்கிறாரு, பிரதர் கோச்சிக்காதீங்க, ஒரு வாரத்துக்கு இந்த நாயை கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே இவர் என்ன சொன்னார், ஓ உங்களுக்கு எங்கள் நாயை வேணுமா, அப்போ போய் அந்த லைனில் நில்லுங்க அப்படின்னா. அந்த லைனில் எனக்கு யோ பின்னாடி நிற்கிற 200 ஆம்பளைங்களும் இந்த நாய்க்காக தான் என் வீட்டில் இருக்காங்க, போ நில்லு போ அப்படின்ட்டாராம். புரிஞ்சவன் புத்திசாலி.